டென்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட விபரங்களில் உள்ள கரெக்ஷன்ஸை நிறையா தடவை அவகாசம் கொடுத்தும் திருத்தம் செய்யாத ஹெட்மாஸ்டர்ஸ் மீது நடவடிக்கை எடுக்கப்படும்னு அரசு தேர்வுத்துறை எச்சரிச்சிருக்காங்க. டென்த்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கான காமன் லிஸ்ட்டு தயாரிக்க ஹெட்மாஸ்டர்ஸ்க்கு போதுமான அவகாசம் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் பெயர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள மேலும் இரண்டு வாய்ப்புகளும் வழங்கப்பட்டன. இதையடுத்து 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவு வெளியான பின்னும் பள்ளிகளில் இருந்து மாணவர்களின் பெயர் பட்டியலில் பிழைகள் உள்ளதாகவும் திருத்தம் மேற்கொள்ளவும் கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்குது. இதன் காரணமாக நாளை முதல் வரும் 11ஆம் தேதி வரை பெயர் பட்டியலில் திருத்தம் மேற்கொள்ள இறுதியாக ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. ஒவ்வொரு வருஷமும் இதுபோன்று திருத்தம் மேற்கொள்ள வாய்ப்பளித்த பின்பும் மதிப்பெண் சான்றிதழ் வழங்கிய பின்னும் திருத்தம் கோரி கடிதம் பெறுவது வழக்கமானதாக உள்ளது. தற்போது கூடுதல் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாமல் மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கிய பின் மீண்டும் திருத்தம் கோரி மனுக்கள் வந்தால் சம்பந்தப்பட்ட பள்ளி தலைமையாசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க பள்ளிக்கல்வித்துறைக்கு பரிந்துரைக்கப்படும் சொல்லியிருக்காங்க.